ருத்ரன் ருத்ராசுரன வயத்த வஜ்ராயுதத்தினால கிழிச்சுண்டு வந்துடுறான். இந்திரன் வந்து ருத்ராசுரனை ஜெயிக்கணும்னுதான் பெருமாள்கிட்ட கேட்டான். ருத்ராசுரன் பெருமாளிடத்துல பக்தி பண்ணி ஸ்லோகங்கள் நாலு சொன்னான். அப்ப பரீட்சத்து கேக்குறான், சமப்பிரிய சூரு பிரம்மன் பூதானாம் பகவான் ஸ்வயம் இந்திரஸ்யார்த்தே கதம் தைத்யான் அவதீத் விஷமோ யதா. இந்திரன் பரீட்சத்து கேக்குறான், சுக பிரம்மரை பார்த்து பகவான் சமபுத்தி உடையவன் தானே அப்படின்னு பரீட்சித்தே. அதுல என்ன சந்தேகம், சமபுத்தி உடையவனா இருந்தா பகவான் ருத்ராசுரன் அவ்வளவு பக்தி பண்ணினா அவனை காப்பாத்தல, இந்திரன் அவ்வளவா பக்தி பண்ணல ருத்ராசுரன் பக்தி பண்ண ருத்ராசுரன் அழிக்கணும்னு வரம் கேட்டா அவனை காப்பாத்திட்டார். அவ பக்தி பண்றவர்கள் பகவானுக்கு தேவர்கள் அசுரர்கள் அப்படின்னு பேதம் உண்டா? அருமையான கேள்வி கேட்டியப்பான், பகவானுக்கு போய் தேசமானு கேட்டுட்டியே, பகவானுக்கு துவேஷம் இருந்ததுன்னா அசுர குழந்தையான பிரஹ்லாதனை வழியில வச்சு கொஞ்சிருப்பாரா? ராட்சசனான விபீஷணனுக்கு அபயம் கொடுத்திருப்பாரா? பகவானுக்கு தேசம் கிடையாது. பிராமணன் என்றோ க்ஷத்ரியன் என்றோ வைஷ்யன் என்றோ சதுர்த்தன் என்றோ பிரம்மச்சாரி என்றோ கிரகஸ்தன் என்றோ வானப்பிரஸ்தன் என்றோ சன்னியாசி என்றோ பெரியவன் என்றோ சிறியவன் என்றோ படித்தவன் என்றோ படிக்காதவன் என்றோ ஏழை என்றோ பணக்காரன் என்றோ உயர்ந்த ஜாதி என்றோ தாழ்ந்த ஜாதி என்றோ என்ற எந்த பேதமும் பகவானுக்கு கிடையாது. பகவான் பார்க்கறது பக்தி செய்யறவன் பக்தி செய்யாதவன். அப்ப விருத்தாசுரனையே காப்பாத்தல அப்படின்னா உலகத்துல இருக்கிறவர்களை காப்பாத்துறது மட்டும் காப்பாத்துறதுங்கிறதுக்கு அர்த்தமாகாது. நல்ல தனிக்கனா இருக்கான், கோடீஸ்வரனா இருக்கான், ஒருத்தனுக்கு பணம் கொடுத்துருக்கான், கார் கொடுத்துருக்கான், பங்களா கொடுத்துருக்கான் அப்படின்னா பெருமாள் காப்பாத்திட்டார் அப்படின்னும், இல்ல பணமே இல்ல கஷ்டப்படுறான் ஏழையா இருக்கான் அப்படிங்கறதுனால அவனை காப்பாத்தல கை விட்டுட்டார் அப்படிங்கறதோ கிடையாது. ஏன்னா உலகத்துல இருக்கிற விஷயத்த காப்பாத்துறது வந்து காப்பாத்துறது இல்ல. அப்ப எது காப்பாத்துறதுன்னா ருத்ராசுரனுடைய பிரார்த்தனை. அவனுடைய ஸ்லோகத்துல என்ன கேட்டான்னா, அரே அவன் கேக்குறான், தவ பாதைக மூல தாசானு தாசா பவிதாஸ்மி பூயா மனஸ்மதே தாசுபதே குணாம்சவா கர்ம கரோத்து காயானே அகம் ஹரே தவ பாதைக மூலனம். பகவான் நடத்தான் அவன் திரட்டுண்டான், உன்னுடைய திருவடிய அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு, எனக்கு சொர்க்கலோகம் பாதாள லோகம் மற்ற லோகங்கள்லாம் வேண்டாம், பிரம்மலோகம் கூட வேண்டாம், அஷ்டாங்க யோக சித்தியும் வேண்டாம், உன்னை பிரிஞ்ச விரக காபத்துல இருக்கேன் கிருஷ்ணா, அதனால என்ன நீ சேர்த்துக்கோ இடத்துல என்று பகவானிடத்த மோட்சத்தை தான் கேட்டான் அந்த விருத்தாசுரன். பகவானிடத்த அப்படி மோட்சத்தை கேட்டதுனால பகவான் விருத்தாசுரனுக்கு மோட்சத்தை கொடுத்தார். இந்திரன் என்ன கேட்டானா, இந்திரன் வந்து பகவானிடத்துல இந்த விருத்ராசுரனை ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டான். விருத்ராசுரனை ஜெயிக்கணும்னு கேட்டான், அதனால அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அதனால இங்க தோற்றம் பண்ணினது ருத்ராசுரன் மோக்ஷத்துக்காக. அதனால மோக்ஷத்துக்கு யாரு கேட்கிறாளோ அவனுக்கு மோக்ஷத்தையும், ஜெயத்தை யாரு கேட்கிறாளோ அவனுக்கு ஜெயத்தையும் கொடுக்குறான் பகவான். அதனால இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இது எல்லாருக்கும் புரியாது.
கேள்விய பரீட்சித்து இப்ப நீ கேட்டு நினைச்சுக்காத, இதே கேள்விய தர்மபுத்திரர் தன்னுடைய ராஜசூய யாகம் பண்ணக்கூடிய சமயத்துல அந்த கேட்கிறார். கிருஷ்ணரிடத்துல நாரதரிடத்துல கேட்டார், அதுக்கு நாரதர் என்ன பதில் சொன்னாரோ அதை உனக்கு நான் சொல்றேன். என்னன்னா, தர்மபுத்திரருடைய ராஜசூய யாகத்துல ஆரம்பித்த கலபாஷனா அப்படின்னு மழலை சொல்லுல இருந்து சிசுபாலன் கிருஷ்ணரை வந்து நிந்தை பண்ணியிருக்கான். அவனுடைய நிந்தை எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுருந்த பெருமாள் அவனுக்கு 100 தடவை அவன் தன்னை திட்டினா சக்கரத்தினால வதம் பண்ணிடுவேன் அப்படின்னு வரம் கொடுத்துருக்கார். ஆனா அவன் பிறந்ததுலேருந்து திட்டான், 100 தடவை ஆகலையானா தொடர்ந்து 100 தடவை திட்டும் பொழுதுதான் சொல்லியிருக்காரு. அப்ப ஒரு நாளும் அவனை மன்னிச்சு மன்னிச்சு விடுறான். அப்ப அந்த ராஜசூயாக சமயத்துல அவன் கிருஷ்ணனை கண்ணா அப்படின்னா நிந்தை பண்ணிட்டான். அப்படி நிந்தை பண்ணதுனால அந்த சிசுபாலனை பகவான் சக்கரத்தை எடுத்து வதம் பண்றார். அப்படி வதம் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, அவனிடத்திலேருந்து ஒரு ஜோதி கிளம்பி அது கிருஷ்ணருடைய திருவடி அடைஞ்சு. அப்ப தர்மபுத்திரர் கேட்டார், மழலை சொல்லிலிருந்து தேசம் காட்டின அவன் எப்படி பகவான் அடைய முடியும், எனக்கு இது புரியலையே அப்படின்னு நாரதரிடத்துல கேட்டதும் அப்ப நாரதர் சொன்னார், தர்மபுத்திரா பகவான் வந்து பகவானுக்கு தேசமே கிடையாது, பகவான் வந்து யாரிடத்தையும் தேசம் பார்க்கறது இல்லை. காமாத் த்வேஷாத் பயாத் ஸ்நேஹாத் யதா பக்தேஸ்வரே மனஹ ஆவேஷ்ய ததகம் தித்வா பகவஸ்தத்கதிம் ததாஹ போப்யஹ் காமாத் பயாத் கம்சஹ த்வேஷாத் சைத்யாதயோ நிருபாஹ சம்பந்தா கிருஷ்ணய ஸ்நேஹாத் தூயம் பக்த்யா வயம் விபோம். பகவானிடத்துல யார் யார் எப்படி எப்படி பக்தி பண்றார்களோ அப்படி எப்படி அவர்கள் பகவான் அடையிறார். காமாத் த்வேஷாத் பயாத் ஸ்னேஹாத் அப்படின்னு கோபிகைகள்லாம் பிரேமை அப்படிங்கிற அன்புனால பகவான பக்தி பண்ணி பகவான் அடைஞ்சார். ஓப்பியஹ் காமாத் பயாத் கம்சஹான், கம்சன் பயத்தினாலேயே பகவான் அடைஞ்சான். த்வேஷாத் இப்ப சொல்லியிருக்கக்கூடிய சிசுபாலன் போன்றவர்கள் இரண்யாட்சகன் இரண்யகசிபு ராவணன் கும்பகர்ணன் சிசுபாலன் தந்தபக்தன் இவர்கள்லாம் பகவானிடத்தை துவேஷ பக்தி பண்ணினாலும் துவேஷ பக்தி. நாரதர் சொன்னார், சாமான்யமா நித்தியபடி பூஜை பண்ணி ஆராதனம் பண்ணி ஸ்தோத்திர பாடங்கள்லாம் படிச்சு நித்தியபடி பாராயணங்கள் பண்ணி பகவத் குணானுபவத்தை கேட்டு பகவான அடையிறத காட்டிலும் தேசபக்தி பண்ணினா வெகு சீக்கிரத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நாளையிலேருந்து நாமளும் தேசபக்தி பண்ணலாமா அப்படின்னு தோணும். பண்ணலாம், தேசபக்திக்கு யார் வேணா பண்ணலாம். ஆனா அந்த தேசபக்தி நீ வந்து செய்யலாம் அப்படின்னு பெருமாள் வந்து சொல்லணும். பெருமாளோ மகான்களோ அவ வந்து நாளையிலேருந்து நீ பகவானை தேசபக்தி பண்ண கடவுள் அப்படின்னு சொன்னா தேசபக்தி பண்ணலாம். அப்படி பெருமாள் யாரையாவது சொல்லுவாரா என்று கேட்டா, 2 பேரை சொல்லியிருக்காராம். பெருமாளே சொல்லியிருக்காரா 2 பேரை பார்த்து என்ன நீ தேசபக்தி பண்ணலாம். யாரு அப்படின்னா சொல்றா, ஏகதா பிரம்மண புத்திராஹ விஷ்ணோர்லோகம் எதிர்த்திச்சயா சனல்தன்னாதயோ ஜக்முஹு சலந்தோ புவனத்ரயம் பஞ்சஷட்டாயனார்ப ஆபாஹ தேஷாம் அபி பூர்வஜாஹ. எங்கதா பிரம்மண புத்திராஹான்னு பிரம்மாவுடைய மானச
சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர்னு நாலு பேர். இவா நாலு பேரும் ஒவ்வொரு லோகமா சஞ்சாரம் பண்ணிட்டு வரா. அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு வரும் பொழுது ஒரு சமயம் வைகுண்டம் இவா கண்ணில் தென்பட்டுதான். வைகுண்டம்னு சொல்லும் பொழுது ஸ்வேத தீபம்னு ஒண்ணு இருக்கு, பார்க்கடல்னு ஒண்ணு இருக்கு, வைகுண்டம்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஸ்வேத தீபம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்த கண்டா. அந்த வைகுண்டத்துல ஏழு வாசல் இருந்தது. எப்படி ஸ்ரீரங்கத்துல ஏழு பிராகாரம் இருக்கோ, சப்த பிராகார மத்தியே சரசி ஜமுகுலோ பாசமானே விமானே காவேரி மத்திய தீரே முதுதர பணிராட் போக பரியந்த பாகே நித்ரா முத்ராபிராமம் கதி நிகட சிர பார்ஷ்வ விநியஸ்த ஹஸ்தம் பத்மா தாத்ரீகராப்யாம் பரிசித சரணம் ரங்கராஜம் பஜேஹம். சப்த பிராகாரம்னு சொல்லக்கூடிய அந்த ஏழு பிராகாரங்களுடைய அந்த ஸ்ரீரங்கம், அது இடையில இருக்கக்கூடிய சாட்சாத்து ரங்கநாதனுடைய மகிமை அங்க சொல்ற. அது மாதிரி வைகுண்டத்துல ஏழு வாசல், ஒவ்வொரு வாசல்லையும் ரெண்டு ரெண்டு காவலாளிகள் பகவானே நியமிச்சிருக்கான். நந்தன் சுனந்தன் குமுதன் குமுதாட்சன் சண்டன் பிரசண்டன் பலன் பிரபலன். இப்படி ஒவ்வொரு வாசல் ஒவ்வொரு வாசலும் கடந்து ஏழாவது வாசல்ல ஜெயன் விஜயன் அப்படின்னு ரெண்டு பேர். இவாளுக்கெல்லாம் நித்திய சூரியர்கள்னு பேரு, ஜெய விஜயர்கள். அந்த ஜெய விஜயர்கள் இவா இந்த சனகாதிகள் ஆறு வாசல்களை கடந்து அவர்களை யாரும் தடுக்கல, கடந்து போயிட்டா ஏழாவது வாசல்ல ஜெய விஜயர்கள் வரா. அந்த ஏழாவது வாசல்ல ஜெயவித்தியர்கள் என்ன பண்ணினா சனகாதிகளை கதைய கொண்டு தடுத்து நிறுத்தினான், போகக்கூடாது. உடனே கோபம் வந்துடுத்து சனகாதிகள் கோபம் வந்து பகவானுடைய சன்னிதானத்துக்கு வாசல்ல இருந்துட்டு யாரெல்லாம் வரார்களோ அவர்களை போய் சேவி, பெருமாளை சேவி, பெருமாள் இருக்கார் போ உள்ள போ உள்ள போ அப்படின்னு அனுப்ப வேண்டிய இடத்த இருந்துட்டு எப்ப நீங்கள் சேவிக்க கூடாதுன்னு தடுக்கிறீர்களோ அப்போ மற்றவர்கள் சேவிக்க கூடாது, நீங்க மட்டும்தான் சேவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கு. இது அசுர குணம். இந்த அசுர குணத்தினால நீங்கள் இருவரும் உடனே ஜெயவிஜயர்கள் பயந்து போய் சனகாதிகளுடைய திருவடியில விழுந்து நாங்கள் பண்ணினது தப்புதான், எங்களை மன்னிக்கணும், உங்களை தெரியாம தடுத்துட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க, இது எங்க தப்புதான் அப்படின்னு அபசாரத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டான். உடனே சனகாதிகள் என்ன சொன்னா, அடடா உங்க தப்பு கிடையாது, சனகாதிகளான எங்க தப்பு தான், வைகுண்டத்துல வந்து எங்களுக்கு கோபம் வந்துருச்சே, இது வந்து உங்க தப்பு இல்ல எங்க தப்பு தான், நீங்க பகவானு எந்த நிலையில இருக்கான்றது உங்களுக்கு தான் புரியும், அதனால எங்களை தடுத்தது தப்பு கிடையாது, அதுக்கு நாங்க சாபம் கொடுத்தது தான் தப்பு. பதிலுக்கு பதில் ஒருத்தர் நான் தான் தப்புன்னு ஒருத்தர் தன் தப்பை ஒத்துக்கிறான். எப்பவுமே தப்பை ஒத்துக்கணும். தப்பை ஒத்துக்கிறது தான் இங்க பாகவதர்களுடைய குணமா. அதனால என்ன ஆயிடுத்து, பெருமாள் இவா ரெண்டு பேர் முன்னாடியும் பிரத்யட்சம் ஆயிட்டார். பெருமாள் பிரத்யட்சமானதுனால பெருமாள் என்ன சொன்னார், உங்க ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இல்லை, தப்பெல்லாம் என் மேலதான். சனகாதிகளை பார்த்து ஜெயவிஜயர்களை பார்த்து நீங்க எங்கேயாவது தடுப்பீர்களா, சனகாதிகளை பார்த்து நீங்க எங்கேயாவது சாபம் கொடுப்பீர்களா, இதெல்லாம் என்னுடைய லீலை. நான் இந்த பூமியில பல அவதாரம் எடுக்கணும்னு சங்கல்பம் பண்ணினேன், அதனுடைய ஆரம்பம் இது. சனகாதிகளை தனியா அழைச்சிட்டு போய்
பகவான் சொன்னா உங்களுக்கு வைகுண்டத்தை தானே சுற்றி பார்க்கணும், நீங்க போய் பாருங்கள் என்று சொல்லி அவர்களை சமாதானம் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் போயிட்டு வாருங்கள்னா, ஜெயவிஜயர்களிடத்துல வந்தா உங்களுக்கு அவ சாபம் கொடுத்துட்டாளேன்னு கவலைப்பட வேண்டாம், அந்த சாபத்தை நான் சரி பண்றேன். என்ன என்னன்னா, உங்களுக்கு மூன்று அசுர பிறவி தரேன், அந்த மூன்று அசுர பிறவியிலையும் என்னிடத்துல எவ்வளவு துவேஷம் காட்ட முடியுமோ, எவ்வளவு தேசம் காட்ட முடியுமோ அந்த அவ்வளவு தேசம் காட்டினால் நானே என் கையால வந்து உங்களை வதம் வதம் பண்ணுவேன் அப்படின்னு பெருமாளே சொல்லிட்டார். அவர் பெருமாளே சொன்னதுனால இரண்யாட்சகன், இரண்யகசிபு, ராவணன், உபகர்ணன், சிசுபாலன், தந்தவக்ரன் என்று மூணு அசுர பிரிவார். அதுல இரண்யாட்சகன் அசுரன் தான் தம்பி இரண்யகசிபு விஜயன், ஜெயந்தான் இரண்யகசிபு. அந்த இரண்யாட்சகன் அப்படிங்கிற அசுரனை வராக அவதாரத்தினால பெருமாள் பதம் பண்ணிடுறார் சக்கராயுதத்தை எடுத்து. அப்ப விஷ்ணு தான் தன்னுடைய தம்பியை வதம் பண்ணார் அப்படின்னு இரண்யகசிபுக்கு கோபம் வந்து உடனே அசுர சபையை கூட்டி அதுல சொன்னா, மச்சூல பின்ன கிரீவசிய பூதினாரு திரேனவை ருதிரப்ரியம் தத்மயிஷ்யே காதரம் மே கதவ்யதஹ தஸ்மின் கூடே ஹிதே நஷ்டே கிருத்தமூலே வனஸ்பதோ கிடபாயிவ சுஷ்யந்தி விஷ்ணு பிராணாதிவோ கசஹாம். இப்பவே நான் அந்த விஷ்ணுவை வதம் பண்ணி அவன் நெஞ்சில் இருக்கக்கூடிய ரத்தத்தை நெஞ்ச பிளந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தினால என் தம்பிக்கு தர்ப்பணம் பண்ணாதான் என் தம்பியோடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இந்த அசுர பலம் போராது, தபோ பலம் வேணும் என்று தபசு பண்ண போயிட்டான் இரண்யகசிபு. இரண்யகசிபு பயங்கரமான தபசு பண்றான். அவனுடைய சிறசில இருந்து அக்னி கிளம்பி சொர்க்கலோகத்தெல்லாம் பொசுக்கிறது. அப்ப அவனுடைய கடுமையான தபசை பார்த்து தேவர்கள் பயந்து பிரம்மதேவனத்த போய் முறையிட்டான், இந்த இரண்யகசிபுவுக்கு வரம் கொடுக்கணும் தாங்கள் தான் என்று சொன்னான். உடனே பிரம்மதேவன் தேவர்களை சமாதானம் பண்ணிட்டு தன்னுடைய வாகனத்தை கிளம்பி இரண்யகசிபு இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தா, இரண்யகசிபு உடம்பு முழுக்க கரையாம்புத்து கட்டி அவனுடைய உடம்புல இருக்கிற சதையெல்லாம் அது கடித்து சாப்பிட்டு வெறும் எலும்புதான் இருந்தது. உடனே பிரம்மதேவன் தன் கமண்டலு ஜலத்தை எடுத்து இரண்யகசிபு மேல புரோக்ஷணம் பண்ணி, திஷ்டோத்திஷ்ட பத்ரம் தே தபசித்தோசி காஷ்யபா பரதோகம் அனுப்ராப்தோ பரத்ரியதாம் இப்சிதோ மதஹா. இரண்யகசிபு உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு என்று பெருமாள் சொன்னார். இரண்யகசிபு பிரம்மாவை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றான், தாங்களே இந்த லோகத்துக்கு சிருஷ்டிகர்த்தா, இந்த லோகம் தங்களால் தான் காப்பாற்றப்படுகிறது, தாங்களே இதனுடைய அழிவிற்கும் காரணம், சர்வலோகத்தையும் அழிக்கக்கூடியது தாங்கள் ஒருவரே என்றெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றான் அப்படியே அவன் சொல்றான். பிரம்மா சொன்னார், நீ எந்த வரமா இருந்தாலும் கேளுப்பான். அவன் சொன்னா, வரம் கேட்கிறவாள்லயே என்னென்ன எப்படி எப்படி வரம் கேட்டிருக்கா, அதுக்கு எப்படி எல்லாம் மார்க்கெட் இருக்கா எனக்கு நல்லா தெரியும், அதனால நான் ஜாக்கிரதையா ஒரு வரம் தயார் பண்ணி வச்சிருக்கேன். பிரம்மதேவன் நாலு தலை உடையவரே இந்த வரத்தை கேட்கணும். யதிதாஸ்யஸ்ய விமதான் வரான்மே வரதோத்தமாம் பூதேப்யஹ தத் ஸ்ருஷ்டேப்யோ மத்யுர்மா பூன்மவ பிரபோம் நாந்தல் பகித்திவானக்தம் அந்யஸ்மாத் விசாயுதைஹி.
திருமகனே பிரம்மதேவனே, எனக்கு மேல மரணம் கூடாது, கீழே மரணம் கூடாது, உள்ள மரணம் கூடாது, வெளியில மரணம் கூடாது, பகல்ல மரணம் கூடாது, இரவுல மரணம் கூடாது, உயிருள்ள பொருள் நாளி மரணம் கூடாது, உயிர் இல்லாத பொருள் நாளி மரணம் கூடாது, பிரம்மாவான உங்களால படைக்கப்பட்ட எந்த வஸ்துக்கள் நாளி எனக்கு மரணம் கூடாது என்று மதிஷன் எப்படி சொல்றான். தபோயோக பிரபாவானம், எனக்கு நான் பண்ணிருக்கிற தபசுக்கு ஒரு பிரபாவம் இருக்குன்னா தாங்கள் இந்த வரத்தை தர வேண்டும்னா பிரம்மா அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். வரம் கொடுத்தார். உடனே சர்வலோகத்துக்கும் யுத்தத்தில் கிளம்பினா தேவர்கள், யக்ஷரர்கள், கந்தர்வர்கள், கிண்ணரர்கள், அசுரர்கள் பல பேர் அத்தனை பேரையும் அடிமையாக்கிட்டான். இதே அடிமையாக்கிட்டானா எத்தனை காலம்னா யுகானாம் ஏகசப்ததிஹீனம். இரண்யகசிப்பு அரசாட்சி வரை இவர்கள்லாம் அடிமையா. இரண்யகசிப்பு அரசாட்சி எவ்வளவு நாள்னா 71 சதுர்யுகம்னா திரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்ங்கிறது ஒரு சதுர்யுகம். இது ஒரு 71 சதுர்யுகம். அந்த 71 சதுர்யுகம் தேவர்கள்லேருந்து எல்லாரையும் உனக்கு அடிமை. அடிமைப்பட்டிருந்த அத்தனை பேரும் இரண்யகசிபுவுக்கு தெரியாம பார்க்கடல்ல போய் பெருமாளை சரணாகதி பண்றார். பெருமாளை போய் சரணாகதி பண்ணதும் உடனே பெருமாள் மா அபைஷ்ட விபுத சிரேஷ்டாக சர்வேஷாம் பத்ரமஸ்துவகாம் மத்தரிஷனம் ஹி பூத்தானாம் சர்வஸ்ரேயோபபத்தையே. தேவர்களை பார்த்து என்னுடைய தரிசன மாத்திரத்தினாலேயே உங்கள் அனைவருக்கும் சகல சௌக்கியங்களும் உண்டாகட்டும் என்று சொன்னதும் தேவர்கள்லாம் போகல. ஏன்னா திரண்யகசிப்புன்னதும் ஓ அவனால உங்களுக்கு ஆபத்தா. யதா தேவேஷு வேதேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு தர்மே மயி ச வித்வேஷா சவா ஆஷு விநஷ்யதி. எப்பொழுது அந்த ஹிரண்யகசிப்புனால தேவர்களுக்கோ வேதத்துக்கோ பசுக்களுக்கோ பிராமணர்களுக்கோ சாதுக்களுக்கோ தர்மத்துக்கோ பகவானாகிய எனக்கோ பக்தர்களுக்கோ கஷ்டம் வந்ததானால் துக்கம் வந்ததானால் அப்பொழுது யாம் வந்து அவனை வதம் பண்ணுவோம். அப்பயும் அவன் போகல. ஏன்னா பெருமாள் பெருமாளை பார்த்து சொல்றா இரண்யகசிப்பு எல்லாரையும் பிடிச்சி வச்சுட்டு இருக்கான், உங்களையும் கஷ்டப்படுத்துறான், எங்களையும் கஷ்டப்படுத்துறான், அவன் எப்ப அழிஞ்சு போவான் அப்படின்னு கேக்குறான். உடனே பகவான் சொல்றான் தஸ்ய சாந்திம் கரிஷ்யாமி காலம் தாவத் பிரதீக்ஷத. இரண்யகசிப்பு ஜாதக ரீதியா அவனுக்கு என்னைக்கு மரணம் இருக்கோ அன்னைக்கு போயிடுவான். தேவர்கள் சொன்னான் இதை கேட்கறதுக்கு நாங்க இவ்வளவு தூரம் வர வேண்டாம், அவன் ஜாதக ரீதியா போறது இருக்கட்டும், அவனுக்கு எத்தனைக்கு மரணம் சம்பவிக்கும் சொல்லுங்கள். பெருமாள் சொன்னார் பிரஹ்லாதாய யதா துஷ்யே ஹனிஷ்யேமி மரோச்சிதம். பிரஹ்லாதனுக்கு எப்பொழுது துரோகம் செய்வானோ இரண்யகசிப்பு அப்பொழுது நான் வந்து அவனை வதம் பண்ணுவேன். உடனே தேவர்கள் பிரகலாதனுக்கு துரோகம் பண்ணாதான் வருவீர்களா, தேவர்களான எங்களுக்கு கஷ்டம் கொடுத்தா வரமாட்டீரா, பிரகலாதன் மட்டும் என்ன வசத்தினா. பெருமாள் சொன்னார் நிர்பயிராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மதியே பிரகலாதாயே அனிஷே விபரோச்சிதம். நிர்பயிராய பிரசாந்தாய பிரகலாதனுக்கு துரோகம் அப்படின்னா நீங்களும் பக்தர்கள் தான், பிரகலாதனும் பக்தன்தான். ஆனா உங்களுக்கும் பிரகலாதனுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நீங்கெல்லாம் இரண்யகசிப்பு எப்ப வதமாமான்னு கேட்கிறீர்களே, அந்த இரண்யகசிப்புனுடைய புத்திரனான பிரகலாதன் இரண்யகசிப்புனால எவ்வளவு கஷ்டத்தை அடைஞ்சாலும் அதற்கு அவன் கலங்காம தன்னுடைய அப்பா சௌக்கியமா இருக்கணும்
வெளியே பார்க்கக்கூடியவன் ஜிதேந்திரியன். 7 வயசு குழந்தை பிரகலாதன் ஜிதேந்திரியன். ஜிதேந்திரியன்னா விளையாட்டு பொருள்களோ மற்ற வஸ்துக்கள்லயும் ஆசைப்பட மாட்டான். எஸ்த கிரீடன கோபாலா ஜடவத்தல் மனஸ்தயா. இந்திரியங்களை ஜெயித்தான். அதனால அப்பேற்பட்ட அவன் என்னிடத்திலேயே மனசை வச்சு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தை, அவனுக்கு துரோகத்தை கொடுக்கட்டும் இரண்யகசிப்பு. அந்த பிரகலாதனுக்கு துரோகம் கொடுக்கிறவன் யாரா இருந்தாலும் சரி, அவனை நான் விடமாட்டேன். பரோச்சிதம் அப்படின்னா எப்பேற்பட்ட வரத்தை யார் வாங்கியிருந்தாலும் சரி, அந்த வரத்தை மீறி இரண்யகசிப்புவை வதம் பண்ணுவே அப்படின்னு பெருமாள் சொன்னது. உடனே நீரேச்ச அசுரம் ஹதம்னு நினைச்சாலும் இரண்யகசிப்பு வதமே ஆயிடுத்து அப்படிங்கிற அளவுக்கு அவர்களுக்கு மனசுல திடமான சந்தோஷம் வந்து அங்கிருந்து கிளம்பி வரா. கிளம்பி வரும்போதே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா தேவர்கள்லாம். பெருமாளே பிரகலாதன மகாத்மான்னு சொல்லியிருக்காரு, அவனுடைய மகிமை என்ன? மகிமை என்னன்னா புனைரல வசங்கே மாஹாத்மியம் தஸ்ய சுச்சதே வாசுதேவே பகவதி யஸ்ய நைசர்கிகீ ரதிஹி யஸ்த க்ரீடன கோபாலஹ ஜடவத்தல் மனஸ்தயா. கிருஷ்ண க்ரஹ க்ரிஹீதாத்மா ந வேத ஜகதீத்ருஷம் புனைரலம் அசங்கேயை. பிரகலாதனுடைய குணங்கள் வந்து எண்ணில் அடங்காதவைகள்னா, 1, 2, 3, 4 இல்லை, இன்ஃபைனட். அசங்கேயமான கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமானவன் புனைரலம் அசங்கேயை. சரி, அவனுடைய மகிமையாவது சொல்ல முடியுமா? பிரகலாதனுடைய மகிமை இன்னதுதான் அப்படின்னு சொல்லிட முடியாதான், அதுவும் அதிகமா இருக்கு. அதனால என்னன்னா அவனுக்கு இரண்யகசிப்பு ஏதாவது விளையாட்டு சாமான்கள்லாம் வாங்கி கொடுத்தா பிரகலாதன் என்ன பண்ணுவானா, எஸ்த கிரீடன கோபாலா ஜடவத்தன் மனஸ்தயா. அது ஜடமான வஸ்து தானேன்னு அதை வச்சு விளையாட மாட்டான். ஆனா பிரகலாதன் விளையாடாம இருக்க மாட்டான். பிரகலாதனுடைய விளையாட்டு தனினா தன்மயோனுச்சகாரகூஷ்ணி ஆஸ்தே சம்ஸ்பர்ஷ நிர்வதகா. பிரகலாதன் திடீர்னு ஓடுவானாம், திடீர்னு சிரிப்பானாம், திடீர்னு அழுவானாம், திடீர்னு உட்கார்ந்து பூமியில குரழுவானாம், திடீர்னு நாராயணா 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 இது ஆத்மதி கதத்தபான் நாராயணா நாராயணான் இப்படி ஒரு விளையாட்டு அவனுக்கு. என்ன திடீர்னு ஓடுறான், திடீர்னு சிரிக்கிறான், திடீர்னு அழறான், திடீர்னு கிருஷ்ணர் வராறான் அவன் கண்ணு முன்னாடி. கிருஷ்ணர் வந்தா சிரிக்கிறான், கிருஷ்ணர் மறைஞ்சிட்டாருன்னா அழறான். கிருஷ்ணர் ஓடும்போது இவனும் ஓடுறான் நிக்கிறது, கிருஷ்ணரோடய சேர்ந்து புரள்றான். இப்படி ஒரு விளையாட்டு, அதனால இப்படி ஒரு விளையாட்டு விளையாடுறான். அப்போ பார்க்குறவாள் என்ன நினைப்பா, இவமான கிருஷ்ணரை நினைச்சிருந்துருக்கலாங்க. பார்க்குறவர்கள்லாம் பைத்தியம் பிடிச்சிருந்து போல இருக்கு. பிரகலாதனுக்கு கிரகம், உலகத்தையே ஆட்டி படைச்ச இரண்யகசிபுடைய புத்திரன் பிரகலாதன், அவனை உட்படுமா கிரகம்? ஏதோ கிரகம் பிடிச்சிருந்து போல இருக்கு அப்படின்னு சொல்றான் பேச்சு வருதான் பிரகலாதன். அப்ப சுகர் சொல்ற கரெக்டு தான், வாஸ்தவம் தான், பிரகலாதன் ஒரு கிரகம் தான் பிடிச்சிருக்கு. என்ன கிரகம்னா கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா நவேத ஜகதீத்ருஷம். கிருஷ்ணன்ற ஒரு கிரகம் பிடிச்சிருக்கான். அந்த கிரகம்
யாரையும் பிடிக்காது, பிடிச்சா விடாது. அந்த கிரகம் அப்படி ஒரு கிரகம், அதுக்கு வேப்பல் அடிச்சாலும் விபூதி பூசினாலும் என்ன பண்ணினாலும் சரி, அந்த கிரகம் மட்டும் விட்டுடாது. ஏகோ விஷ்ணு மகத்பூதம் பிருத்தக் பூதானி அநேகனான சர்வலோகத்தில் இருக்கக்கூடிய பூதங்களையும் குழிக்கிட்டு எந்த ஒரு பூதம் தான் மட்டும் மிச்சப்படுகின்ற பூதமோ அப்படி ஒரு விஷ்ணு பூதம்ங்கிற கிருஷ்ணன் இவனை குடிச்சிருக்கான். அதனால கிருஷ்ணன் வந்தா சிரிக்கிறான், கிருஷ்ணன் போனா அழறான். அப்படி இருக்கக்கூடிய பிரகலாதன், அந்த பிரகலாதனை பாடசாலைக்கு கொண்டு போய் சேர்க்கிறான். சுக்ராச்சாரியாருடைய பாடசாலை, அதுல சட்டன் அமர்க்கன் சுக்ராச்சாரியாருடைய பசங்க தான் படி பாடத்தை நடத்துறான். அந்த பாடசாலையில பிரகலாதனுக்கு என்ன சொல்லித்தரா, இரண்யகசிப்பு நாமத்தெல்லாம் சொல்லித்தரான். ஒரு இதுவே ஆரம்பிச்சுட்டாலாம் பிரகலாத், இரண்யகசிப்புடைய அரசாட்சியில நாராயணனே மறந்து போயிருந்தான், பிரம்மா விஷ்ணு கூட மறந்துருத்தான். அநேகமா இரண்யகசிப்பு கணக்குன்னே ஒரு இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டான். இரண்யகசிப்போ பாஹிமாம், இரண்யகசிப்போ ரக்ஷமாம், இரண்யகசிப்போ பாஹிமாம், இரண்யகசிப்போ ரக்ஷமாம் அப்படின்னு ஒரு நாமா கூட ஆரம்பிச்சுட்டான். பஜனை, இரண்யகசிப்பு பேர்ல பஜனை, இரண்யகசிப்பு பேர்லயே எல்லாமே. யார பார்த்தாலும் நம்மளா ராதேஷாம் ராதே கிருஷ்ணான்னு சொல்ற மாதிரி இரண்யகசிப்பு ஆய நமகா அப்படிங்கிறாலும் உலகம் பூரா இரண்யகசிப்பு மயமாயிருக்கு. அதனால பிரகலாதனுக்கு இது அசாரம்னு தோணு. அதனால குரு சொல்லித்தர பாடத்தை படிக்கல, பாடசாலை முடிச்சுட்டு ஆத்துக்கு வரான் ஒரு வருஷம் லீவுல. அப்போ இரண்யகசிப்பு ஏகதா அசுரரா புத்திரம் அங்கமாரோக்கிய பாண்டவ படித்தவைகளுக்குள்ளேயே மிகவும் சாரமானது எது தெரிஞ்சிருக்கியோ அதை சொல்லு. பிரகலாதன் சொன்னான், சதா சமுத்திக்னதியாம் அசத்ரஹாத் சித்வாத்மபாதம் திருஹம் அந்தகூபம் வனந்தகோ யத் ஹரிம் ஆஶ்ரயேத. அப்பா, ஒரு மனுஷன் துஷ்ட சங்கத்திலிருந்து விலகி சத்சங்கத்தை நாடி அதிபக்தி பண்ணணும். ஒருகால் நாம தங்கியிருக்கிற வீடே கிரகத்திலேயே சத்சங்கம் இல்ல, அரிபக்தி பண்றவா இல்ல, ஒரு நாராயணா சொல்றவா இல்லைன்னா அந்த கிரகத்தை தியாகம் பண்ணி காட்டுக்கு போய் மிருகங்களுக்கு இடையில உட்கார்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். இததான் நான் சாதுவான விஷயமா தெரிஞ்சிட்டேன் அப்படின்னு. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய சண்டாமர்க்கன் சொல்லக்கூடிய வாத்தியார்கள் ரெண்டு பேருக்கும் அடிவயிர் கிளம்பெடுத்து பயம். இவனுக்கு இந்த பாடம் நாம சொல்லியே தரலையே, இவன் எங்க இதை கத்துட்டான்னு தெரியே, இப்ப இரண்யகசிப்பு என்ன பண்ணுவான்னு தெரியே கவலைப்பட. உடனே அந்த இரண்யகசிப்பு கோபத்தினால இவன் எங்கேந்தோ இந்த மாதிரி கெட்ட பாடத்தை கத்துனவது தான், இவனை பாடசாலத்தை கழிச்சு இவனை திருத்தி அழிச்சிட்டு வா என்று கலப்பி போயிட்டு வான்னு சொன்னான். உடனே பிரகலாதன் மறுபடியும் பாடசாலைக்கு போறான். போகும் பொழுதே இந்த வாத்தியார்கள் ரெண்டு பேரும், பிரகலாதா யாருப்பா உனக்கு இந்த பாடத்தை சொல்லி கொடுத்தான்னு கேக்குறா. வத்ச பிரஹ்லாத பத்ரம் தே சத்யம் கதயமாமிருஷாக பாலானதி குதஸ்துக்யம் ஏஷ புத்தி விபரியயஹ. இந்த விபரீத புத்தி ஏன் வந்ததுன்னா நாராயணன் சொன்னதான் விபரீத புத்தியா, யாரா சொல்லி கொடுத்தான்னு கேக்குறா. பிரஹ்லாதன் சொன்னா அந்த நாராயணனை தான் போய் கேட்கணும். ஆச்சு, ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, கோபம் வந்தது வாத்தியார்களுக்கு. கையில ஒரு கம்பு எடுத்துட்டா பிரகலாதனை பார்த்து சொன்னான், சந்தனவனே ஜாதோயம் கண்டகத்ருமகா என் நூலோன் மூல பரசோஹோ விஷ்ணோர் நாலாயிதோர்
கெட்ட பேர் வாங்கி தந்துருவ போல இருக்க, கப்படுத்த அடிச்சுடுவேன் சாக்கிரத சொல்லு அப்படின்னு மிரட்டா. அடிச்சிருவாளா? இரண்டே கசிப்பு வயனாச்சே. அடிக்கல, சும்மா மிரட்டினான். மிரட்ட மிரட்ட பிரகலாதன், நாராயண ஸ்மரணேன ஸ்மரணம் பண்ணிட்டு இருந்த பிரகலாதனுக்கு நாம சங்கீர்த்தனம் வாயில வர ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் ஒரு லீவு வந்து, அந்த லீவுல இவனை கொண்டு போய் இரண்யகசிப்பு முன்னாடி விட்டா இரண்யகசிப்பு இதே கேள்வியை தான் கேட்பான். பிரகலாதன் இதே பதில் தான் சொல்ல போறான், நமக்கு தான் கஷ்டம்னு. பிரகலாதனை அவனுடைய அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டு இவர்கள் கலைஞ்சி போயிட்டான். பிரகலாதனுடைய அம்மா கயாதுன்னு பேர். அந்த கயாது பிரகலாதனை நன்னா குளிப்பாட்டி அவனுக்கு நெத்திக்கெல்லாம் இட்டு விட்டு அழகான வஸ்திரங்கள் போட்டு அவனுக்கு ஆகாரம் கொடுத்து, பிரகலாதா உங்க அப்பா சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்காரு, போய் அவரை சேவி, நமஸ்காரம் பண்ணு. சாமானிய குழந்தையா இருந்தா என்ன சொல்லும், அப்பா எனக்கு சித்ரா அதனால எனக்கு அப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லும். பிரகலாதன் உத்தம குழந்தையா இருக்கிறதுனால அப்படியே கைய குவிச்சிட்டு போறான் இரண்யகசிப்பு கிட்ட. இப்படி வரக்கூடிய குழந்தைய பார்த்த இரண்யகசிப்பு உத்தான பாதனை விட நல்லவன். ஏன்னா உத்தான பாதன் துருவனை மடியில கூட உட்கார வைக்கல, ஆனா இரண்யகசிப்பு பிரகலாதன மடியில உட்கார வச்சு சொல்றான், பிரகலாதானுச்சதாம் தாதஸ்வதீதம் கிஞ்சித் உத்தமம் காலே நைதாவதாயுஷ்மன் அந்த பிரகலாதனை கட்டி வாரி அணைத்து மடியில உட்கார வச்சு இரண்யகசிபு தன்னுடைய வலது திருக்கரத்தை எடுத்து பிரகலாதனுடைய சிரசில வைத்து ஆயுஷ்மான் பவ அப்படின்னு சாமானிய வார்த்தை இல்ல. இரண்யகசிபு ஜெய விஜயர்கள்ல ஜெயனுடைய அம்சம். இந்த அசுர திரவியில பிரம்மதேவனிடத்த வரம் வாங்கின பலம் இதெல்லாம் போய் போகாது. இவன் ஆயுஷ்மான் பவன்னா உடனே வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் இதுதான் தருணம்னு பிரகலாதனுடைய சிரசில அக்ஷதைய போட்டு ததாஸ்து அப்படியே நடக்கட்டும். பிரகலாதனை பார்த்து கேட்டான், நீ படித்தவைகளுக்குள்ளேயே சாரமானது எது? பிரகலாதன் சொன்னான், உனக்கு முதல்ல ஒரு பாடம் எடுத்தேன், துஷ்ட சங்கத்திலிருந்து விலகி சத்சங்கத்தினாடி ஹரிபக்தி பண்ணணும்னு. இப்ப ஹரிபக்தினா என்னன்னு கேக்குறியாப்பா? பக்திங்கிறது 9 விதம். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்யம் ஆத்ம நிவேதனம் துரோகியான விஷ்ணுவரிடத்த பக்தின்னு சொல்ற பயல
கஜதாஹந்தும் அபாபம் அசுரசுகம். பிரகலாதன் மேல மதம் கொண்ட யானைய அழைச்சின்னு வந்து பிரகலாதனை தரையில போட்டு யானையை வச்சு மிதிக்க பாக்குறான். அந்த யானை தன்னுடைய தந்தத்தினால முட்டி பாக்குறது தந்தம் பிரகலாதன் இடத்துல ஒண்ணும் பண்ண முடியல, உடஞ்சு போயிடுச்சு. பிரகலாதனுடைய கைகாலெல்லாம் கட்டி மலை மேலேந்து தூக்கி போடுறான். அந்த மலையிலேந்து விழக்கூடிய பிரகலாதன் மரத்திலேந்து புஷ்பம் விழுற மாதிரி விழுறான். திருமால் பூமாதேவிய போய் பிரகலாதனை தாங்குன்னு சொன்னதும் பூமாதேவி ஒரு உருவா எடுத்துன்னு வந்து பிரகலாதனை விழக்கூடிய பிரகலாதனை தாங்கி கைகால அவிழ்த்து விட்டா. ஒன்னும் அடிபடல. ஒரு ரூம்ல கார்போடக நாகம் போன்ற விஷமுடைய பாம்பை வச்சு கடிக்க வைக்கிறா பிரகலாதன். அந்த பாம்புகளுடைய தலையை என்றான் பிரகலாதன். பிரகலாதன் சொன்னா இந்த ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டு இருக்காரு பெருமான். அந்த ஆதிசேஷன் 1000 தலை உடையவர். அவரிடத்துல உனக்கு நீ எல்லாம் ஒரு பாம்பே கிடையாதுன்னு சொல்ல கார்போடகனாகவே ஒண்ணும் பண்ண முடியல. கார்போடகனாகவே ஒண்ணும் பண்ண முடியல என்னதும் பால்ல ஆலாகல விஷத்தை கலந்து கொடுக்குறான். பிரகலாதன் நாராயணான்னு சொல்லி சாப்பிடுறான். இனிமே ஆகல, விஷம் அமுத்தமா வேடு. உடனே அவனுடைய கை காலெல்லாம் கட்டி நெருப்புல போட்டு விடல அவனை அப்படின்னு சொல்ல அந்த நெருப்புல போடக்கூடிய சமயத்துல இளைஞகசிப்பு தங்க, நான் நெருப்பு என்னை எதுவும் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் வச்சிருக்கேன், அதை போட்டு நான் இவனோட விழுந்துடுறேன், நான் வெளியில வந்துடுவேன், பிரகலாதன் கொசிக்கிடுவான்னு சொல்லி கடைசியில அவள் எரிஞ்சு போனா பிரகலாதன் வந்து ஒன்னே பண்ணல நெருப்பு. பிரகலாதனை பார்த்து கேட்கறான், இளைஞகசிப்பு என்னடா பிரகலாதா எப்படி இருக்கேனா, தாமரை புஷ்பத்துல உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கேனா. உடனே அந்த காவலாளிகளை விட்டு அவனை தூக்கிடுவான். அவ சொன்னா உங்க பையனை ஒண்ணும் பண்ணாத அக்னி எங்களை பொசிக்கிடும்னா. பிரகலாதா நீயே வாரான். பிரகலாதனே வந்தான், தலையில கை வச்சிருந்தான். இளஞ்சிகசிப்பு நூனமே தத்திரோதேனே அபிதானவா, நான் மரம் வாங்கினேன், மேல மரணம் கூடாது, கீழ மரணம் கூடாது, மரணம் கூடாது, வெளியில மரணம் கூடாது, இந்த வரம் எல்லாம் எனக்கு பலிக்கல இவனுக்கு பலிக்கிறது. உடனே அந்த வாத்தியார்கள் ரெண்டு பேரும் வந்தா, கவலைப்படாதீங்க, என்னதான் ஒரு குழந்தை இடத்துல தோஷம் இருக்குங்கிறதுனால அதை இப்படி போய் வதம் பண்ண போவாளா, இவனை எப்படியாவது நாங்க சரி பண்ணிட்டு வரோம் அப்படின்னு மறுபடியும் பாடசாலை அழைச்சிட்டு போய் பிரகலாதனுக்குன்னு ஸ்பெஷலா கிளாஸ் எடுக்கிறான். பிரகலாதனுக்கு உட்காந்து சட்டா அமர்க்கன் ரெண்டு பேரும் நாராயணா சொல்லாதன்னு கிளாஸ். நாராயணா சொல்லாதன்னு சொல்லி இவர்களே டெய்லி நாராயணா சொல்லிட்டு இருப்பான். பிரகலாதனுக்கு சந்தோஷமா போயிடும், இத்தனை பேரை நம்ம நாராயணா சொல்ல வச்சோமே. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பாடசாலை மத்தியான சமயத்துல இந்த வாத்தியார்கள் ஆகாரம் சாப்பிடறதுக்காக போயிருக்கா. அந்த சமயம் இந்த குழந்தைகள்லாம் கண்ணா பண்ணான்னு விளையாடுறது. அந்த குழந்தைகளை பிரகலாதன் கூப்பிடுறான், அந்த சிவம் வயசான் பஷ்யதான் அப்படிங்கிறான். அந்தன தமிழ்ல அந்தோன்னு சொல்றவன், அந்தோன்னு சொல்லக்கூடிய பரிதாப வார்த்தை தான் அந்தங்கிறது சம்ஸ்கிருதத்தேர்ந்து அது அந்தோன்னு தமிழ்ல வந்து. தலைக்கு மேல மரணம் இருக்கிறது தெரியாம வாழ்க்கையை விளையாட்டிலேயே போக்குறீர்களே, குழந்தைகளை இங்க வாருங்கள். பிரகலாதன் கூப்பிட்டு அத்தனை பசங்களும் ஓடி வந்தா, பிரகலாதா என்னப்பா சொல்ல போறேன், உங்களுக்கெல்லாம் நான் நன்மை மங்களத்தை சொல்ல போறேன், மனிதப்பிறவி அப்படிங்கிறது மிகவும் துர்லபமானது, கிடைக்காது.
மனித பிறவியில ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை 100 வயசு அப்படின்னு சொன்னா அதுல முதல்ல 1 லேந்து 20 வயசு தஸ்ய பால்யே கௌமாரே கிரீடத்தோ யாதி விம்சதிஹி 20 வயசு போயிடும். விளையாட்டுலயும் படிப்புலயும் முதல்ல 20 வயசு போயிடுறது. 21 லேந்து 40 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு விஷய சுகங்கள்ல வாழ்க்கை ஓடி போயிடும். 41 லேந்து 60 வயசு வரைக்கும் அந்த குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும், சம்பாதிக்கணுங்கிறதுல வாழ்க்கை 60 வயசு வரைக்கும் போயிடும். அப்புறம் 61வது வயசுல கர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னா உடம்பு இடம் கொடுக்குமா? வயதான பிறகு பகவத் பக்தி பண்றதுக்கு வந்து பகவத் குணம் கேட்கணும்னாலோ உட்காரணும்னாலோ கை கால்கள் இடம் கொடுக்காது, மனசு இடம் கொடுக்காது, இந்திரியமும் இடம் கொடுக்காது. அப்போ என்னன்னா கௌமார ஆச்சரே பிராட்சியம், சிறு வயதிலேயே ஹரிபக்தி பண்ணணும் என்று பிரகலாதன் இப்படி பாடம் சொல்லித்தரான். அவெல்லாம் கேட்டான், பிரகலாதன் இந்த பாடம் உனக்கு எப்படிப்பா தெரிஞ்சது, யார் சொல்லி கொடுத்தான்? நான் என்னுடைய அம்மா கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே எனக்கு நாரதர் வந்து உபதேசம் பண்ணார், எனக்கு கர்ப்பத்தில் இருக்கும் போதே குரு படைச்சிட்டார் என்று சொன்னதும் உடனே இவர்கள்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா அப்ப எங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் அசுர குழந்தையாச்சே பிரகலாதா, நாங்கெல்லாம் பக்தி பண்ணலாமா? பிரகலாதன் சொன்னா நாரம் திஜத்வம் தேவத்வம் ரிஷித்வம் வா அசுராத்மகஹ வீனராஜ முகுந்தஸ்ய ந வித்தம் ந பௌஜ்ஞதாம் ந தானம் ந தபோனேத்யா ந சௌஜம் ந பிரதானி ச வியதே அமரயா பத்யா ஹரிரன்யத்விடம் கணம். நாளம் திஜத்வம் தேவத்வம், பகவானுக்கு ரிஷி தேவன் அசுரன்லாம் பேதம் கிடையாது, ஆனால் நீங்கள் பக்தி பண்ணினாலும் உங்களை காப்பாற்றுவான், நான் பக்தி பண்ணி என்ன காப்பாத்தினா அதுபோல நீங்களும் பக்தி பண்ணுங்கள்னு சொல்ல உடனே ஜகுரு நிரவத்தியத்வாது தெய்வ குருவனு சிக்ஷிதம். இந்த ஸ்லோகங்கள்லாம் குழந்தை இந்த உபதேசம் பண்றதுனால கேட்கறதும் குழந்தையா இருக்கிறதுனால பாடம் சீக்கிரம் முடிச்சு நிறுத்து. அத்தனை குழந்தைகளும் நாராயண 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 நாராயணன்னு சொன்னதும் உடனே இது வாத்தியார்கள் காதுல போய் விழுந்து இந்த பிரகலாதன சித்தத்தை பெரும்பாடா இருக்கு, நீ அவன் பாடசாலை முழுக்க பஜன மடமா ஆக்கிட்டானே என்று சொல்லி பிரகலாதனை தர தர தரன் எடுத்துட்டு இரண்யகசிபுவுக்கு முன்னாடி போய் திருத்தினான். இரண்யகசிபுவை பார்த்து சொன்னான், உங்க பையனை திருத்தத்தை பெரும்பாடா இருக்கு, உங்க பையன் பாடசாலை முழுக்க பஜன மடமா ஆக்கி எல்லாரையும் நாராயணா நாராயணா சொல்ல வச்சுட்டான் என்று சொன்னதும் உடனே இரண்யகசிபு கோபப்பட்டு ஏ துர்கினி தமந்த ஆத்மன் குலபேதகராதமம் ஸ்தப்தம் மச்சாசனோ தூதம் நேஷ்யேத்வாத்யயமக்ஷயம் புத்தஸ்ய யுக்தஸ்ய கம்பந்தே தயோ லோகா சரேஸ்வராக தஸ்ய மே அபீதவன்மூட சாசனம் கிம் கலோத்யகாக. மந்த புத்தி உடையவனே, உனக்கு இதுவரைக்கும் பிறரை கொண்டு நான் தண்டனை கொடுத்துருந்தேன் பிரகலாதா, இனிமேல் என் கையாலேயே தண்டிக்க போறேன், உனக்கு யமலோகம் ரொம்ப தூரம் இல்லை, 3 லோகத்துக்கும் ஏக சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய என்னிடத்துல நிர்பயமா உட்கார்ந்து பயமே இல்லாம பேசுறே குழந்தை, யாருடைய பலத்தை நீ பேசுறேன் என் பிரகலாதன் சொன்னான். நான் கேவலம் மே பவதஸ்ய ராஜன் சவை பலம் பலினாம் சாபதேசாம் பரே பரே மே ஸ்திரஜங்கமாயி பாதயோயே நவசம் பிரணீதாஹ. இரண்யகசிபு பார்த்து பிரகலாதன் கேட்டான், அப்பா நீ கேட்கறியே உன்னுடைய இந்த நாட்டுக்கு எங்கேந்து பலம் வந்ததுன்னு உனக்கு தெரியுமா? நீ 3 லோகத்துக்கு ஏக சக்கரவர்த்தின்னு சொல்றியே, அப்பேற்பட்ட ஆதிபத்தியம் உனக்கு கிடைச்சிருக்கா? நீ பிரம்மா கிட்ட வரம் வாங்கின பித்த
தேனம் சர்வத்ரன்னு சொல்லி ஏமாத்த பார்க்காத. பொதுவா எல்லா இடத்துலயும்னு சொல்லிட்டா தப்பிச்சுக்கிறதுக்கு வழி அது. அப்ப நான் கேட்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீ இல்லைன்னு சொல்லு. இந்த தூண்ல இல்லைன்னு சொல்லுடா, இல்லைன்னு சொல்லுடாங்கிறான். ஏன்னா எங்க இருக்குன்னு சொல்லிட்டா வந்துட போறோம்னு பயம். அதனால இரண்யகசிபு சொல்றான் இல்லைன்னு சொல்லுங்கிறான். பிரகலாதன் சொன்னா இல்லைன்னு நான் போய் சொல்லவே மாட்டேன்ப்பா, என்ன நீ வெட்டி போட்டாலும் சரி, துண்டா பிரிச்சு என்ன துண்டா வெட்டினாலும் சரி, பிரிச்சு போட்டாலும் சரி, என்ன பண்ணினாலும் அந்த தூணில பகவான் இருக்கான் அப்படின்னு காண்பிச்சதும் உடனே பிரகலாதனை பார்த்து இரண்யகசிபு சொன்னான், இப்போ உங்க அப்பாவுடைய பலத்தை நீ பார்க்க போற, நீ அந்த ஹரி இதுக்குள்ள இருக்கான்னு சொல்றியே என்று சொல்லி ஸ்தம்பம் ததாட அதிபலஸ்வமுஷ்டினாம் தன்னுடைய முஷ்டினால ஓங்கி அந்த தூணை ஒரு குத்து விட்டதும் ததைவ தஸ்மின் அனுதோதி பீஷணஹா பபூவ ஹேனாண்ட கடாகம் அஸ்புடதே கடாகங்களும் வெடிக்கும்படியான ஒரு பெரிய சத்தம் பூம்னு கேட்டு அந்த சத்தத்துல உலகமே பயந்து போறது இரண்யகசிபு பயப்படுறான். இரண்யகசிபு பயந்து பிரகலாதனை பார்த்து எக்கடா சத்தம் எக்கடா சத்தம் எக்க எக்கனா. பிரகலாதன் சொன்னான், நீ எந்த தூணில் இடிச்சியோ அங்கேருந்து சத்தம் வருது, அந்த இடத்த விட்டு எங்க எங்கன்னு கேட்கிறியான். உடனே அந்த தூண் ரெண்டாக பிளந்து யார் வரப்போறான்னு பார்த்தா சத்தியம் விதாதும் நிஜ பிரத்ய பாஷிதம் பெருமாள் நேரா வரணும்னு அவசியம் இல்ல. மலையிலேந்து போடும்பொழுது காப்பாத்திரியா, நெருப்புல போடும்பொழுது காப்பாத்திரியா, விஷம் கொடுக்கும்பொழுது காப்பாத்திரியா, ஏன் இப்ப மட்டும் பெருமாள் வராருனா? இதுல இல்லன்னு பொய் சொல்ல சொன்னா இரண்யகசிபு பிரகலாதன் இருக்கான்னு உண்மையை சொன்னார். அந்த பிரகலாதனுடைய வாக்கை காப்பாற்றணும்னு பெருமாள் வந்தான். சத்தியம் விதாதும் நிஜ பிரத்ய பாஷிதம். மேலும்
தடவினார். பிறகு ஒரு காலம் அடிச்சிட்டு ஒரு காலம் தொங்க போட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு திருவடிதான் சாஸ்வதம் அப்படின்னு பிரகலாதன் கைய குவிச்சுட்டே அந்த திருவடியை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றான். பிரம்மாதய சுரகணா உனயோத சித்தாக வஜசாம் பிரவாகைஹி ஆராதிகம் குரு குணைஹி அதுனாதி விப்ருஹோ கிம் தோஷ்ட வர்ஹதி சமே பரிருக்ரஜாதேஹே மன்யே தராபி ஜனரூப தபஸ்ருதௌஜஹ தேஜ பிரபாவ பல பௌருஷ புத்தி யோகாஹ நாராதனாயஹி பவந்தி பரஸ்ய புன்சோ பத்யாது தோஷ பகவான் கஜயூ சபாய. பிரகலாதன் சொன்னார், பிரபோ பிரமாதி தேவர்களுக்கெல்லாம் நீ துர்லபம், பக்தர்களுக்கு சுலபம்னு சொன்னாலே அத சத்தியம் பண்றதுக்காக இங்க வந்தியா? உன்ன அந்த அளவுக்கு நான் பக்தி பண்ணலையே. உன்னிடத்துல பக்தி பண்ணணும்னா அவனுக்கு பணம் இருக்கணுமா, அபிஜனங்கள் நிறைய ஜனங்கள் கூட இருக்கணுமா, இல்ல அழகு இருக்கணுமா, தபஸ் இருக்கணுமா, புகழ் இருக்கணுமா, தேஜஸ் இருக்கணுமா, பிரபாவம் இருக்கணுமா, பலம் இருக்கணுமா, பெருமை இருக்கணுமா, இல்ல புத்திதான் இருக்கணுமா, இதெல்லாம் இருந்தாதான் பக்தி பண்ணணும் அப்படின்னா காட்டுல ஒரு யானை உன்னிடத்துல பக்தி பண்ணி நீ அந்த யானைய உன்னிடத்துல சேர்த்துட்டியே, அந்த அளவுக்கு நான் பக்தி பண்ணலையேங்கிறான். சாட்சாத் மகாலட்சுமிக்கு கிடைக்கக்கூடியதான அந்த மணி அந்த தாயார் கூட எதிர்க்க நின்று இருக்கா உன்னிடத்துல வர முடியாம. ஆனா அசுர குழந்தையான என்ன உன் மடியில உட்கார வச்சு உன்னுடைய அமிர்தமயமான அஸ்தத்தினால் என் சிரசில தடவறியே இருக்கும், இப்பேற்பட்ட பாக்கியம். வாகம் ரஜ பிரபவ ஈஷ தமோதிகே ஜாதஸ்புரேதர குலே பதவானுகம்பா ந பிரம்மணோ நது பவஸ்ய நவைனமாயா என்மே பித சிரசி பத்மகர பிரசாதா. என்னுடைய சிறசில உன்னுடைய பத்மம் பத்மம் போன்ற பத்மமா இருக்கக்கூடிய தாமரை கரங்களை கொண்டு எனக்கு ஒரு அனுகிரகம் பற்றியே. மேலே என்ன அப்படின்னா உலகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நரசிம்ம பகவான் ஆகிய உன்னை கண்டு பயம், ஆனா எனக்கு என்ன அப்படின்னா உன்னை கண்டு பயம் இல்லை. பின்ன என்னன்னா எனக்கு பயமே இந்த லோகத்தை கண்டுதான் பயம்னா திருப்பணா பகு துக்க
உலக மக்கள்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய சம்சாரிகள்லாம் உலக வாழ்க்கை சுகமானது சுகமானதுன்னு போறான். ஆனா அந்த உலக வாழ்க்கை எப்பேற்பட்டதுங்கிறான். எப்படின்னா ஒரு மனுஷனுக்கு கை கால் கையில ஏதாவது அரிப்பு வந்து அரிக்கும் பொழுது சொரிய சொரிய சுகமாகத்தான் இருக்கும். ஆனா அந்த சொரியனால ஏற்படக்கூடிய காயம் எப்படி துக்கத்தை தருமோ அது போல உலக சுகமானது துக்கத்தை தரக்கூடியது. எப்படி நீ என்னை இந்த உன்னுடைய மடியில உட்கார வச்சு உன்னுடைய அமிர்தமயமான அஸ்தத்தினுடைய நிழல்ல உட்கார வச்சு என்னை சௌக்கியப்படுத்துறியோ இந்த சௌக்கியம் உலகத்தில் இருக்கக்கூடிய சமஸ்த ஜீவராசிகளுக்கும் கிடைக்கணும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சா இவன் ஸ்தோத்திரத்தை கேட்டு பெருமாள் பிரகலாத பத்ரபத்ரம் தே பீதோகம் தே அசுரோத்தம பரம்பனி சுவாபிமதம் காமபூர்வோஸ்மியகம் நிறாம் பிரகலாதா உனக்கு சௌக்கியம் உண்டாகட்டும் பா என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னாராம் பெருமாள். பிரகலாதன் சொன்னா நான் அவன் இவ்வளவு ஸ்லோகம் சொல்லி அதை நான் எதுவுமே வரம் கேட்கலையே அதனாலதான் கேட்க சொல்றேன். பெருமாளை பார்த்து சொன்னா இனிமேல் நீங்க யாருக்காவது காட்சி கொடுத்தா என்ன வரம் வேணும்னு கேட்கிறேன் அதை முதல்ல நிறுத்தணும். ஏன்னா வரம் கேட்டு வரம் கேட்கறதுல எங்க அப்பா கூட ஒரு சாமர்த்திய சாமி உண்டா அவரே விழுந்து கிடக்குறாரு. என்னன்னா சபை மணிக்கணும் வர இந்த பக்திங்கிறது வியாபாரம் கிடையாது. இவ்வளவு பக்தி பண்ணிட்டேன் இந்த வரம் கொடுன்னு பெருமாள்கிட்ட கேட்க அதனால வரம் ஏதாவது கொடுக்கறதா இருந்தா எனக்கு எதுவுமே வேணுங்கிற எண்ணமே வரக்கூடாது அப்படி ஒரு வரம் கொடுங்க பெருமாள் சொன்னாரு. இது உனக்கு சுபாவத்திலே அப்படி இருக்குப்பா அது நான் கொடுத்ததா ஆகாது. வேற ஏதாவது கேள்வி வேற ஏதாவது கேள்வி வேற ஏதாவது கேள்னதும் எங்க அப்பாவுக்கு நல்ல கறி கொடுங்க பெருமாள் சொன்னார். என்னுடைய மடியில போற உயிரை விட்ட இரட்டி கசிக்கும் என் கையால வசமானவன் மேலும் பவான்மை குலபாவனகான்னு எப்ப நீ இந்த வம்சத்துல வந்து பிறந்தியோ அதனால இந்த வம்சமே 21 தலைமுறை உனக்கு முன்னாடியும் பின்னாடியும் கரையேறியாச்சு. வேற வரங்கேள் வேற வரங்கேள்ன்றதும் பெருமாள் தோத்து போயிட்டார். பிரகலாதன் வரமே கேட்கல. பெருமாளுக்கு வந்தா ஏதாவது கொடுத்தது சுபாவம். அதனால பெருமாள் சொன்னார் இதுவரைக்கும் எவ்வளவு பக்தர்கள் வந்திருக்கிறார்களோ இனி எவ்வளவு பக்தர்கள் வரப்போகிறார்களோ அத்தனை பேருக்கும் பிரகலாதா சர்வேஷாம் பிரதிரூபத்திற்கு நீதான் முதன்மையான பக்தன் என்று பக்த சாம்ராஜ்யத்துக்கு பிரகலாதன சக்கரவர்த்தியா பட்டம் கட்டி அந்த சக்கரவர்த்திக்கு சிம்மாசனம் வேணுமேங்கிறதுனால பெருமாள் தன் திருவடியை தன்னுடைய மடியையே அவனுக்கு சிம்மாசனமா கொடுத்தார். சக்கரவர்த்திக்கு தலையில கிரீடம் வேணுமேங்கிறதுனால தன் திருக்கரத்தையே கிரீடமாக வச்சு பட்டாபிஷேகம் பண்ணிட்ட சக்கரவர்த்தி அவபுத ஸ்நானம் பண்ணணும். பெருமாள் தன்னுடைய ஆனந்த கண்ணீர்னாலேயே அவன் அவபுத ஸ்நானம் பண்ண வச்சு அப்படியேப்பட்ட அந்த பிரகலாதனை பக்த சாம்ராஜ்யத்துல வச்சு இந்த பக்த சரித்திரத்தை இதை யாரு கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் பிரகலாதனுடைய சபையில கொண்டு போய் நரசிம்ம பெருமாளே சேர்த்தார் அப்படின்னு இந்த திருக்கதைய இந்த அருமையான சரித்திரத்தை நாரத் தர்மபுத்தருக்கு சொல்லும் பொழுது அங்க கிருஷ்ணர் அழுதுண்டே கேட்டாராம். கிருஷ்ணர் அழுதுண்டே கேட்டதும் உடனே தர்மபுத்தரை பார்த்து சொன்னார் நாரதர் பாத்தியா கிருஷ்ணன் எப்படி கதை கேட்கிறான் அழுதுண்டே என்ன நரசிம்ம அவதாரம்னு கேட்கல பிரகலாதனுடைய பக்தின்னு கேட்கிறோம். யூயம் ரிலோகே பதபூரி பாதா லோகம் புனானா புனயோகியந்தி யேஷாம் கிருதான் ஆவசதீதி சாட்சாத் கூடம் பரம் பிரம்ம மனுஷ்யலிங்கம். பிரகல தர்மபுத்திரா அன்றைக்கு சந்தியா காலத்தை வந்த அதே நரசிம்மன் தான் இன்னைக்கு கிருஷ்ணனா வந்திருக்கான். அவனுடைய மகிமை உனக்கு தெரியல ஏதோ உனக்கு கூட வந்த தூதுவனாகவோ
கோவிந்தா கோவிந்தா.